ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஆர் பேக். ஸோ ஆஃப்டர் லாங் லாங் டைம் நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கேயே வந்திருக்கோம். வி ஆர் ஹியர் வேர் வி ஸ்டார்டட். ஸோ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஷ் ஆஃப் டான்ஸ்க்காக தான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது இதோட பேர் வந்து ஏஆர் தமிழ் கேமர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போவே என்ன சொல்கிறது, நிறையா சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிச்சு. நிறையா பேர் வந்தாங்க, ப்ரோ அது அந்த வீடியோ, ப்ரோ இந்த வீடியோ, இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் வி வே குட் அட் வாட் வி டிட். ஸோ காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போவே டைட்டன் 3 வரைக்கும் போயிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா டைட்டன் 2 வரைக்கும் போனேன். எதுலனா டவுன் ஹால் 9லேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இப்போயும் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ போடுங்க, இது எப்படி அது எப்படி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள், இதாவது என்ன கிளாஷ் வீடியோ எங்களுக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் உங்களுடைய குவஷ்சன்ஸ், உங்களுடைய ஈகர்னஸ்க்காகவே நான் இந்த வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஸோ என்ன நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ஹவு டு ஃபார்ம் யுவர் பேஸ், ஈஸியாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறது எப்படி, குயிக்காக வேகமாக வர்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு நல்ல ட்ரூப் அண்ட் ஆர்மி ஸ்ட்ராட்டஜியும் அவங்க சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ்க்கு அப்கிரேட் ஆகி போகிறீங்க, அதுதான் மொதல் ஸ்டெப். ஸோ யூஆர் டவுன் ஹால் 9 அப்படின்னா, டவுன் ஹால் 10 போக போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கிங் எல்லாத்தையுமே நீங்கள் மேக்ஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், டவுன் ஹால் 10 வந்து இதிலே மிக மிக கஷ்டமானது. டவுன் ஹால் 8லேருந்து 9 வர மாதிரி இல்லை, டவுன் ஹால் 9லேருந்து 10 வருது. எக்ஸ்ட்ரா நிறையா ட்ரூப்ஸ் இருக்கும், நிறையா பில்டிங்ஸ் இருக்கும். இன்ஃபர்னோ டவரே ரொம்ப செம்ம கட்டுப்பாக அதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்குள்ள. ஸோ எந்த ஒரு பெண்டிங் ஒர்க்கும் இல்லாமல் நீங்கள் வந்திருக்கணும். என்ன இவன் கோஹம் ஒரு மாதிரி சொல்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எந்த இதுவுமே பெண்டிங் வச்சுருக்கக்கூடாது, எல்லா அப்டேட்டையுமே இது அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் காலி. ஸோ எல்லா அப்டேட்டையுமே அப்கிரேடையுமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துருக்கணும். டவுன் ஹால் 9லேயே டவுன் ஹால் 10 வர போகிறீங்க அப்படின்னா, ஸோ டவுன் ஹால் 10 வந்துட்டீங்க, இல்லை ஏதாவது ஒரு டவுன் ஹால் அப்கிரேட் ஆகிட்டீங்க, இப்போ தான் இப்போ டவுன் ஹால் 8லேருந்து 9 வந்துருக்கீங்க, 7லேருந்து 8 வந்துருக்கீங்க, 9லேருந்து 10 வந்துருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய பேராக்ஸையும் ஆர்மி கேம்பையும் அப்கிரேட் பண்ணுறது தான். அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். இது ரெண்டையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்கிரேட் பண்ணி முடிக்கணும். எல்லாத்தையுமே, எல்லா பேராக்ஸ் அண்ட் எல்லா ஆர்மி கேம்பையும் அப்கிரேட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசர்ச் லேப் அப்கிரேட் பண்ணணும். இது அப்கிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பெல் ஃபேக்டரி இதையும் அப்கிரேட் பண்ணிடும். ஸோ ஆர்மி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் லூட் அடிக்கக்கூடிய முக்கியமான இடம் அதுதான், ஹெல்ப் பண்ணக்கூடிய இடம் உங்களுக்கு அதுதான். நீங்கள் எல்லா பேரக்ஸ் அண்ட் ஆர்மி கேம்பையும் அப்கிரேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ரிசர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆர்மியை நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். நான் உள்ளே வந்தோடனே ஒரு ஆர்மியை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், காலம் வந்த ஆர்மி. ஸோ அந்த ஆர்மி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த ஆர்மியில் உள்ள எல்லா ட்ரூப்ஸையும் நான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டேன், காலம் அண்டு பவுலர் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மெயின் ட்ரூப்ஸ்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு அப்கிரேட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ரிசோர்ஸஸ், ஆர்மி அண்ட் ரிசோர்ஸஸ் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு அப்கிரேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் டிஃபென்ஸில் ஃபுல்லாக டிஃபென்ஸ் அண்ட் வால்ஸ்க்கு போயிடலாம். இதில் இடையில நம்ம கிங் அண்ட் குயின் அதெல்லாம் ப்ளா அப்கிரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, மிச்சம் இருக்குது இருக்க போகிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ராப்ஸ், அப்புறம் உங்களுடைய சின்ன சின்ன ஸ்பெல்ஸ் அண்டு மற்ற ட்ரூப்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் அப்புறமா கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்னா, எல்லா டிஃபென்ஸையும் அப்கிரேட் பண்ணணும். மெயின் டிஃபென்ஸஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணி வாங்கணும். மெயின் டிஃபென்ஸஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுடைய கிங் அண்ட் குயின் இந்த எல்லா கேப்புக்கு நடுவில் கிங் அண்ட் குயினை நீங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போது எலிக்சர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் வால்ஸ்க்கு போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய ட்ராப்ஸ், அப்புறம் உங்களுடைய சின்ன சின்ன ஸ்பெல்ஸ் அண்டு மற்ற ட்ரூப்ஸ் மட்டும்தான். இதெல்லாம் அப்புறமா கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஈஸியான அப்கிரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். டக்கு டக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணியும் முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரூப் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ட்ரூப்ஸு. ஸோ இதை தான் நான் எல்லா ஃபார்மிங்க்கும் யூஸ் பண்ணுவேன், டவுன் ஹால் 10ல் கூட. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கிளான் ட்ரூப்புக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு ஸ்பெல்லுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு அட்டாக் நம்ம போகலாம். மேட்ச் தேடுறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணி விட்றேன், வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்கள் தேட வேண்டியது என்ன பேஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டெட் பேஸை தான் நீங்கள் தேடணும். 400,000, 400,000, 400,000 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி டெட் பேஸாக தேடுங்க. எந்த லீக்ல வேணால் இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு டெட் பேஸ், வெளியே எல்லா ரிசோர்ஸஸும் வெளியே இருக்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே,
ஸோ இந்த பேஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய ஃபுல் ட்ரூப் எடுத்துகிட்டு வந்ததுனால நீ நான் வேறு லெவலில் வேட்டையாடிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இதுதான் கிடச்சிருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக அதை வந்து எடுக்கலாம். ஸோ யாருமே இல்லாத, யாரும் இல்லா காட்டுக்குள்ளன்ற மாதிரி எதுவுமே இல்லாத இடத்துல நம்ம ஒரே ஒரு ஆச்சரியம் மட்டும் இறக்கி விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபென்சஸ் பக்கத்தில் இருக்குன்னா நீ எந்த காம்போவில் இறக்கணும்னா 5-5-5 அந்த காம்போவில் தான் இறக்கணும். ஸோ 1-2-3-4-5 நாலு போதும். ஓகே, ஸோ நாலு நாளாக இருக்கிவிடுங்க. 1-2-3-4 அண்ட் இன்னொரு இம்பார்ட்டான விஷயம், பப்ஜி பேன் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேக் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி நம்ம புதுசாக வர போகிற டிராஃப்ட் வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக சுரண்டி எடுக்க போதும். அதே மாதிரி இவன் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக நம்ம சுரண்டி எடுத்துடும். இங்கே இருக்குதா விட மாட்டேன் ஒன்று, அவ்வளோதாங்க, ஃபுல்லாத்தையும் கிளவாண்டியாச்சு. ஸோ இதில் பியூட்டி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மிச்சமும் ட்ரூப்ஸ் இருக்கும் அடுத்த அட்டாக் போகிற அளவுக்கு. இந்த ட்ரூப்ஸை நீங்கள் அடுத்த அட்டாக்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் உங்களுக்கு யூஸாக இருக்கும். வல்லா மக்களே, ஓரளவுக்கு ரூட் அடித்தாச்சு நமக்கு. மற்ற பாடுவாக இப்போ என்ன பண்ணியிருக்கானா, ஃபுல்லாக எலிக்ஸிட்டரில் ஃபுல்லாக உள்ளே எடுத்து வச்சுருக்கான். பட் எல்லா பேஸ்லையும் இப்படி இருக்காது, எலிக்ஸிட்டரில் வந்து வெளியே கூட இருக்கலாம். ஸோ நம்மளுடைய லூட், ஆஹா ஓஹோ ஆடாடாடாடாடா, 400,000 மஞ்சள் ஐச்சம் நம்ம எடுத்து கொண்டு போனதோ வெறும் 39,000. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம், ஈஸியாக நீங்கள் வின்னும் பண்ணிடலாம். அழகாக உங்கள் பேஸை நீங்கள் ரஷ் பண்ணாமல் பொறுமையாக ஃபார்ம் பண்ணலாம் அந்த ட்ரூப்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் நம்மளுடைய கிளான், இதுதான் நம்மளுடைய கிளான். மறக்காமல் இந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எந்த அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது, இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள் மக்களே, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, ஸோ வேறு தான் உங்கள் வீடியோ வேணும் டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது புதுசாக டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுறேன். டைட்டன் புஷ் பண்ணலாமா இல்லை லெஜண்ட் புஷ் பண்ணலாமான்றீங்க, பப்ஜியை பேன் பண்ணிவிட்டாங்களா? ஸோ அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே தேவை. ஸோ மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், அதுபோக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ கைஸ், பை பை, சி யூ, டேக் கேர். I was too young and I didn't know.